பண்ணுறீங்களே அம்மா பிரச்சனை இல்லாம ஒரு மண்டபம் கட்டலாமா? ஒரு கல்யாண மண்டபம். டேய் இந்த காலத்துல தான் இருக்கீங்க. முந்தி காலங்கள தான் வந்து கல்யாண மண்டபம் எல்லாம் கட்டினாங்க. காலையில 9 to 10 வந்து முகூர்த்தனால முதல் நாள் நைட்டே அங்கேயே படுத்து தூங்கி எழுந்து மத்தவங்கலாம் வசி. இப்ப எல்லாமே ஹோட்டல்ல தான் கல்யாணமே பண்றாங்க. மண்டபம் நோ யூஸ். அண்ணே அப்படி சொல்லாதீங்கண்ணே, பெருசா ஒரு சீன் எடுக்கணும் இப்படி பண்றீங்களே, மக்கள் அந்த மண்டபத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்ம சங்க உறுப்பினர்களுக்குலாம் கல்யாணம்னா அந்த மண்டபத்துல நடத்திக்கலாம். மண்டபம் மட்டுமா? பக்கத்துல ஒரு நீச்சல் குளம், அப்படியே ஒரு ஸ்னூக்கர் விளையாடுறது. ஓவரால் வந்து 10-15 பிள்ளைகளை பெத்து போட போறீங்களா? ஒரு கோல்ஃப் ஃபுல்லாங்க நடத்தும், ஒரு கோல்ஃப் கிரவுண்ட் மண்டபத்துக்குள்ளேயே. மண்டபத்துக்குள்ளாரியே என்னெல்லாம் இருக்கு? மண்டபத்துக்குள்ள கோல்ஃப் கிரவுண்ட், ஒரு சின்ன மினி தியேட்டர் மாப்பிள்ளையே வந்து கோயில் இருக்கு, கோயிலுக்கு போலாம், குளத்துக்கு போலாம். அப்படி குளம் சரி நல்லா தான் இருக்கு, காசு வேணும் தம்பி. மண்டபம் கட்டுறதுக்கு காசு கொடுத்து பாக்க வைக்கிறோம். கச்சேரி ஒண்ணுமே இருக்காது. பதினாலு பேர் மொபைல் இருக்கா?
என்ன பண்ண ஒரு டீம் இருந்தா அடிச்சுக்க முடியும் என்னோட ரசிகர்கள் வர சொல்லிடலாம்ல பேனர் எல்லாம் கட்டி என் போட்டோ எல்லாம் போட்டு திருச்சி இருக்காங்களா சரி ஓகே இருந்தா ஓகே இப்ப இந்த கிரிக்கெட் விளையாடுறதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு என்னன்னா ஒரு ஒரு ஓவருக்கு ஒரு தடவை பிரேக் விடலாம் நடுவுல விளம்பரம் போடலாம் எந்த ஊர் ஸ்ரீரங்கம் சிறுத்தைகள் நீ எந்த ஊர் கேளுங்க நீ எந்த ஊர் நான் அந்த ஊர் தான் திருச்சி உறையூர் உறையூர் உருண்டைகள் விலங்கா தெரியல விலங்கு இருக்கா தஞ்சாவூர் தவளைகள் சரி அம்பேர இப்ப டீம் பேர்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்ப நம்ம என்ன விளையாடணும் கிரிக்கெட் இப்ப நீங்க சொல்லுங்க எவ்வளவு நேரம் விளையாடுற மாதிரி இருக்கும் எத்தனை ஓவர் மேட்ச் ஓ ஓவரை பொறுத்து தான் டைம் அதிகமாகுமா ஒரு 100 ஓவர் ஒரு 20 இல்லை 20 ஓவர் வச்சுக்கோங்க 20 ஓவர்னா எவ்வளோ 20 ஓவர்னா ஒரு 3 மணி நேரம் சரி ஓகே 10 ஓவர் வச்சுக்கலாமா 10 ஓவர்னா எவ்வளோ பால் வரும் ஒரு 60 பால் வரும் அதிகமா இருக்குல்ல 60 பால் எப்படி நின்று பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் வெயில் வேறனே20 அதுக்கு முன்னாடி அவுட் ஆயிருவோமே அவுட் ஆயிடுமா இல்ல அது பிரச்சனை இல்ல நமக்குள்ள பேசி வச்சு போட்டுக்கலாம்டா இந்த 1 பிச் கேட்ச் சார் 1 பிச் கேட்ச்சா வச்சிங்க 1 பிச் கேட்ச்ண்டா 1 பிச் கேட்ச் ஒரு கையில பிடிச்சா அவுட் அது சூப்பர்னே 1 பிச் கேட்ச்லாம் 1 பிச் கேட்ச் ஒரு கையில பிடிச்சா அவுட் ஆனா சில நேரத்துல எனக்கு 2 பிச் தான் வரும் அது பத்தி சமாளிச்சு சரி உங்களுக்கு மட்டும் 2 பிச் வச்சிங்க 2 பிச் வச்சிங்களா நல்ல அம்பேரா இருக்காங்க சரி இப்படினா ஈஸியா 20 ரன் எடுத்துடலாம்டா எல்லாரும் 20 ரன் எடுத்துடலாமானே அசால்ட் எடுத்துலாம் அதெல்லாம் வேணாம் வேணாம் அதுக்கு ரன் வச்சு போனேன் அப்பதானே கொஞ்சமாவது ரன் வரும் எத்தனை ரன் கொடுக்கலாம்
உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 8 ரன் கொடுக்க முடியுமா? வச்சிங்க வச்சிங்க, ஒரு ஒயிடுக்கு 8 ரன். ஓகே சூப்பர். இல்ல இல்ல, ரொம்ப 6 வச்சுக்கலாம். 6 ரன் கொடுக்கலாமா? இதெல்லாம் பேசி வச்சிருவாடா, இவன் தப்பா போட்டு அவனுக்கு 6 ரன்னா புரியுது. நீ சொன்னது தோத்து போன உங்களுக்கு என்ன தோத்து போயிட்டாங்க. ஓ, அப்படி அந்த ஸ்கீமும் இருக்கு. ப்ரீபெய்டு ரன் வாங்குற மாதிரி ஏதாவது இருக்கா? ஆ இருக்கு, நீங்க ஆரம்பத்தில் 50 ரன் அடிச்சுக்கலாம், அதுக்கப்புறமா ஒரு டீம்ல அடிக்கல டக் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த ரெண்டை கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கலாம், ரீசார்ஜ் கொடுத்துக்கலாம். இன்னொன்னு எல்லாத்துக்கும் ஒரு அவார்ட் தர மாதிரி ஐடியா பண்ணிருக்கேன். இந்த மேன் ஆஃப் தி மேட்ச் ஒருத்தர் மட்டும் கொடுத்தா தப்பா போயிடும். எல்லாத்துக்கும் ஏதாவது பேர் ஏதாவது வச்சுக்கோ, ஏதாச்சும் ஒரு பேர். மேன் ஆஃப் தி மேட்ச் அடிச்சவன் அவார்ட், மேன் ஆஃப் தி பால் அடிச்சவன் அவார்ட், கொடுத்தவன் அவார்ட், அடிச்ச ஒருத்த விட்டு போனா விட்டு போன அவார்டுன்னு ஒருத்தர். அப்ப உருட்டு விட்டவன் அவார்ட், உருட்டு விட்டவன் அவார்ட், எல்லாத்துக்கும் ஒரு அவார்டு கொடுத்தா நமக்கு பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்கும், எல்லா செரிமனில எல்லாரும் அவார்டு வாங்குவாங்க. வந்தவன் அவார்ட், வராதவன் அவார்டு. அடடா சூப்பர். இதுதான் வந்தவன் அவார்டு நிறைய பண்ணி வச்சு. அவார்டு ஒரு 2-3 தான் இருக்கும். ஆனா இந்த மைக் எல்லாம் புடிச்சு பேசிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் உட்காந்து. அதுக்குதான் அந்த பிள்ளை இருக்குல்ல. Hi ladies and gentlemen, you are welcome to the Sidambaram Stadium. அந்த பிள்ளை வந்து கிரவுண்டுக்குள்ள இருக்கிறோம். சரி, மேடைக்குள்ள செட்டுக்குள்ள ஏசிக்குள்ள பேச நம்பர் 2 எடுத்துக்கோ. அப்படியா, என்ன பேசுவோம்? கமெண்ட்ரி. இன்னைக்கே வார்ம் அப் தொடங்க. சம்பாரிச்சு பெரிய ஆளாகும். அப்படி பிரச்சனை பண்ணாதான் யார் பேட்டிங் நமக்குள்ள பிரச்சனை. ஒரு சங்கமா இருந்துகிட்டு ஒன்னா காசு அடிக்கணும் என்னப்பா நீங்க போலாம். நம்ம அங்க போவோம், நம்ம அங்க மைக் வச்சிருப்போம். நீங்க இல்ல இப்ப எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. பேட்ஸ்மேன் 2 பேர் இருக்காங்க, கமெண்ட்ரிக்கு 2 பேர் இருக்கும், ஆனா அம்பையரும் பவுலரும் வந்து ஒருத்தர் தான் இருக்காங்கன்ற இந்த இடத்துல நான் வன்மையா நான் கண்டிக்கிறேன். இல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஆல் ரவுண்டர். அவர் அம்பையர் விசஸ் பவுலர், அவர் பவுலர் விசஸ் அம்பையர். சத்தியமா புரியல. போங்க பவுலிங் போங்க. சோ ஆனந்த் அவர்கள் வேகமாக ஓடி வந்து வந்த வீச ரொம்ப அருமையா போயிட்டு இருக்க வந்து. ஆமா பேச்சு கொடுத்து செய்கிறார்கள்.
ஆக்சுவலா என்னன்னா இந்த பவுலர்ஸ் பேட்டர்ஸ் நடுவுல அவங்க எவ்வளவு பிளான் போட்டாலும் வீடு கட்ட முடியாது பாத்தீங்களா. சோ இரண்டாவது பந்தை எடுத்துக்கொண்டு இருந்த ஆனந்த் சின்ன பிள்ளை அவர்கள் ஓடி வந்து போட்டுக்கிறார். அடித்தார் அடித்தார் அடித்துக்கொண்டார். ஆஹா, ரன்களை குவித்துக் கொண்டிருக்கிறார் சாம் பிரபாகர் அவர்கள். சாம் பிரபாகர் அவர்கள் மீண்டும் மீண்டும் ஓடி கொண்டிருக்கிறார். சார் அங்கே சார் பாக்குறீங்க சார். ஏய் நியூரா சார், ஒரு நிமிஷம் சார், இங்க ரா சார், ஒரு நிமிஷம் சார். அம்பையரை திசை திருப்பி விட்டு இங்க ரன் லைக் பெரிய விஷயம் வெயில் அதிகமா இருக்கப்ப இட்லி வந்து வெள்ளையா கூட இருக்கும். அன்புதாசன் ஆவலாக கமெண்ட் கொடுக்க வந்தார். மீண்டும் களத்துல இருந்து இப்ப வந்து தஞ்சாவூர் தவளைகள் வந்து பவுலிங் போட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் வேற யாரு இந்த இவங்க ஸ்ரீரங்கம் பேட்டிங் பிடிக்கிறாங்க. நாட்டை விட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாட் அவுட் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. கம்மா ஸ்ரீரங்கம் நான் கூப்பிடுங்க பிள்ளவா. இல்லம்மா கமான் ஸ்ரீரங்கம்னு சொன்னியம்மா. தேங்க்யூ. இந்த ஜோக்கு புரியாம இங்க போய் கை வேற கொடுத்துட்டு சரி வந்தது வந்துட்டேன். நீங்க வேற ஏதாவது விளாடுங்களா? நீ மேடம் பேட்டு கொடுத்துருவா? கொடுத்துருவா. ஏன்னா நீ நாட் அவுட், அதனால இங்கதான் நீ போய் சும்மா விளாடு, நான் சும்மா நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா அவுட்டா இருந்தாதான் நீங்க வந்து தொடர்ந்து விளையாண்டுருக்க முடியும். பட் நீங்க நாட் அவுட் ஆயிட்டீங்க. இன்னும் எப்படி ஒரு 10-15 நிமிஷமாவது இந்த மேட்ச் போகும்னு நினைக்கிறேன். அவ்வளவு நேரம் பொறுத்துக்க முடியுமா? இல்ல பசிக்குது, ரொம்ப பசிக்குதா? எனக்கும் பசிக்குது. என்ன பண்ணலாம்? ஒரே பால் 14 ரன் அடிக்கணும். ஒரே பால் இல்லையா? அதுக்கு ஒரு 3-4 பாலா கொடுத்துட்டா ஈஸியா அடிச்சிருவாங்க இல்லையா? ஒரே பால்ல தான் அடிக்கணும். சரி ஓகே. என்ன பண்ண போறோம்? ஒரே பால் 14 ரன் எடுத்தாவே ஒரு பேட்டிங் பிடிக்கிற ஸ்டைல்லயே. ஆக்சுவலி ஹீ இஸ் எ ப்ரொபஷனல் கிரிக்கெட். அது தெரியும் அது. எஸ், அந்த ப்ரொபஷன் அதுல வந்து அதுல அப்படி அந்த பின்ஸ் தெரியுது பாருங்க. ஏ அடிச்சு விட்டா அடிச்சு விட்டா. ஒரே பால் 15 ரன் அடிச்சு இன்னைக்கு அவங்க வந்து வின் பண்ணிக்கிட்டாங்க. வாங்கம்மா வாங்க நம்ம வாமா. ஏ வாமா 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 வாமா. நீ வந்து 15 ரன். எப்படி எப்படி அம்புட்டு எப்படி நீங்க 15 ரன் ஒரே பால்ல எடுத்தீங்க? நான் ஃபர்ஸ்ட் வெட்டில எங்க டீம் கடைசி வெற்றி. ஆமா பல நாள் பிராக்டிஸ் பண்ணி தூங்காமா இது மண்டபம் கட்டும். மண்டபம் கட்டுறோம் கட்டுறோம். இல்ல நான் கேட்டது 14 ரன் இப்படி அடிச்சீங்கன்னு கேட்டேன். பேட் முதல்ல சொல்லிட்டாங்க எல்லாரோட மனசுல காசும் வெளியே வருது. சரி 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 தலைவரே. நீங்க சொல்றீங்க, நீங்க எதுக்கு ஊங்குற?
முதல்ல இருந்து கேளு, நான் மட்டும் உங்க சொல்றேன் தலைவரே. ம், அப்பா இப்ப நீங்க தான் தலைவர். சரி ஓகே தலைவர், சொல்லுமா? சொல்லுங்க, என்ன சொல்லுமா? நீங்க உட்காந்துட்டு ஜாலியா எல்லாரும் சேர் ஆட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அதே ஒரு வேலையா முடிச்சு வந்தாச்சு. சரி, தேர்தல் இருக்கே விட்டாச்சு. ஆமா, எலெக்ஷன் நெருங்கிருச்சு. நெருங்கிருச்சு, ரொம்ப ரொம்ப நெருங்கிருச்சு. வெற்றி வாகை சூழக்கூடிய நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் சும்மா மீட்டிங்ல பேசுங்க, அங்க நம்புவாங்க, நாங்க நம்புறோம். ஏன் வெற்றி வாகை சூட போறோமா? பார்க்கத்தான் போகிறீர்கள். இல்ல பார்க்கதான் போறேன். பார்க்கத்தான் போறீங்க. இப்ப பிரச்சாரத்துக்கு நம்ம ரெடி பண்ணலாம்ல, அடுத்த கட்டம் அதானே? ஆமா தலைவர். ஆனா இப்ப வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சோம்ல. ஒரு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கணும், அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அதுல ஒரு நாலு பேரை மாத்தணும், அப்புறம் ஒரு நாள் கழிச்சு ஆறு பேரை மாத்தணும், அப்புறம் மூணு நாள் கழிச்சு எட்டு பேரை மாத்தணும். இல்லப்பா, அதெல்லாம் நம்ம யோசித்து வச்சு ஏகப்பட்ட பேரை மாத்தி கீத்தி தான் ஃபைனலா தான் நம்ம வெளியவே விட்டோம். கூறுகட்டத்தனமா பேசாதயா, கூறுகட்டத்தனமா பேசாத. அப்ப தப்பா சீட்டு கொடுத்து வச்சிருக்கீங்க தலைவரே. ஏன் ஆன்மீகம் அமைதியா இருக்கு தலைவரே? நம்ம வந்து எப்படிதான் நல்லபடியா கொடுத்து வச்சிருந்தாலும் இப்ப மாத்தினாதான் நியூஸ்ல வரும். ஓ, அப்பதான் கட்சி நம்ம நம்புவாங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லா கட்சியும் மாத்திட்டாங்க. இப்ப நம்ம மட்டும் மாத்தலாம் என்ன சொல்றாங்க? அதுதான் தலைவரே, நான் ரொம்ப ஆடக்கூடாது. அப்ப நம்மளும் மாத்திடுவோமா? மாத்திடுவோம். ஓ, எல்லாத்தையும் எடுத்து மாத்திடுவோம், எல்லாத்தையும் மாத்திடுவோம், எல்லாத்தையும். ஐயோ, நாலஞ்சு பேரை மட்டும் மாத்துங்க. ஏதோ காரணம் சொல்லணும், எல்லாரையும் மாத்தணும்னா. 234 நாலஞ்சு பேரை மாத்தணும், எப்படி மாத்து? ஏதாவது சொல்லி மாத்துவது அப்படின்றியா? சரி, இந்த லிஸ்ட் ஃபுல்லா இதுல இருக்கு. ம், பாருங்க, பார்த்து சொல்லுங்க. கும்முடி பூண்டி குணசேகரன் ஒருத்தர் நிப்பாட்டியிருக்கோம். ஆமா, மாத்திடுவோமா? ஏன், அவர் வேற கட்சி தலைவரே. நம்ம நிறுத்தும் போதே தெரியும் நமக்கு. இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் வேற கட்சியில இருந்தாரு, இப்ப நம்ம கட்சி தான் வந்துட்டாரு. இல்ல இல்ல, இப்ப திருப்பி மாறிட்டாரு, முந்தா நேத்திக்கு மாறி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்ம சீட்டு கொடுத்துருக்கோம். ஓ, அப்படி அவ கட்சி மாறினது தெரியாம நம்ம சீட்டு கொடுத்துருமா? இப்ப ஆனா அவர் நிக்கிறாப்ல. ஆமா, ஆனா வேற கட்சி, வேற கட்சிக்கு நிக்கிறாரு. அப்ப அவரை மாத்திடுவோம். மாத்திடுவோமா? நோட் பண்ண ஆன்மீகா, கும்படி பூண்டி கூட சேர மாத்திருங்க. எடுத்துட்டு வராது, எல்லாம் அரசியல் வாழ்க்கையில இருந்து. என்ன எல்லாம் மனசுல இருக்கும், என்ன மனசுல இருக்கு நீங்க காமிக்கிற? நீ நம்ம கட்சி தலைவரே, கும்முடிப்பூண்டியில இருக்கவன போட்டா மட்டும் ஜெயிச்சிட போறானா? இந்த விழுப்புரத்துல செல்வராஜ், நல்ல மனுஷன், நம்ம கட்சிக்காக உழைச்சிருக்காப்ல. ஆனா அவர் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷமே இறந்துட்டாராம் தலைவரே. சொல்றீங்க இல்ல, லேட் ரியாக்ஷன் எடுத்துருங்க. விழுப்புரமும் புதுக்கோட்டையும் ரொம்ப தூரம். அவர் பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து கட்சியில நிறையா பண்ணிட்டு இருந்தான், அந்த சேவை எல்லாம் பண்ணிருக்கான். அவன் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டான் தலைவரே. இல்ல, அந்த கட்சியை கூட்டணி சேர்த்துருவோம். நம்ம எது தனி கட்சியா? என்ன கட்சியை கூட்டணி சேர்க்கற பெரிய விஷயமா? காசு வாங்கியிருக்கோம்யா, காசு வாங்கியிருக்கோம்ல, பார்த்து உனக்கு சேர்த்தான். நம்ம பேரை சொல்லு. அதுக்கு தான் ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என்னடா, ரெண்டு நிமிஷம் தனியா ஆரம்பிக்க போறீங்களா? இல்ல தலைவரே, இல்ல தலைவரே, வருஷமா நம்ம கட்சியில இருக்க அவரு தான் நம்ம கட்சியிலே வந்து சீனியர் அப்படின்னா அவர் தான் சொல்லுவோம். என்னை போல் இருப்பவர்களை பழங்குறவர்கள் செய்து இது பண்ணிருக்காங்க. வறுமையாக கண்டிக்கிறேன். வறுமையாக கண்டிக்கிறீங்களா? ஆமா,
ஒரு தொகுதி கொடுங்க. ஒரு தலைவி இருக்காங்க மேல இந்த அம்புக்குறி எதுக்கு போட்டிருக்கு தெரியுங்க. ஆடல் பாடல் உண்டு, எல்லா ஆடல் பாடல் போடுறோம், அத பார்க்க வந்து மக்கள் கூடுறாங்க, பாக்குறோம், அங்கிருந்து கிளம்புறோம். அந்த மாதிரி செட் பண்ணுவோம். சாப்பாடா? சாப்பாடு முடிஞ்சதுல செட் பண்ணிடுவோம். சரி, இப்ப ஓட்டு போடுறதுக்கு மக்களுக்கு ஏதாவது செய்யணுமேப்பா. நமக்காக இந்த மக்கள் ஏதாவது செய்யறாங்க, நம்ம செய்யணும்ல. என்ன செய்யணும்? சும்மாலாம் இந்த காலத்துல யாரு ஓட்டு போடுறாங்க? தலைவரே, ஏதாவது காசு யூஸ் கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஏற்கனவே தேர்தல் கமிஷன் பயங்கர உஷாரா இருக்காங்க. ஊர் எந்த ஊர் உனக்கு? தலைவரே, நான் சொல்றதை கேளுங்க. நம்ம கட்சி நலனுக்காக தான் நான் சொல்றேன். ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? இந்த ஒவ்வொரு வருஷமும் டென்த் டுவெல்த் எல்லாம் பறிச்சு நடக்கும்போது இந்த வருஷம் சிறப்பு பறக்கும் படை, சிறப்பு பறக்கும் படைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு வருஷமும் இந்த போன வருஷம் இல்லாத மாதிரி இந்த வருஷம் பயங்கரமா இருக்கு. பாத்துக்கலாங்களா? அது மாதிரிதான் இருக்கு. எல்லாம் நடந்தெல்லாம் நடந்துதான் பாருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. எப்படி குடிப்பீங்க சொல்லு? எப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்லு. நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் குடுக்கறேன்னு சொல்றீங்க. இல்ல, பணமா கொடுத்தா தான் அவங்க வேணுன்ற மாதிரி செலவு பண்ணிக்க. போடுற பைக்ல போட்டு போயிருவோமா? நினைஞ்சிரும் தலைவர். பாலோட சேர்ந்து, பாலோட சேர்ந்து நினைஞ்சிருந்த கரெக்ட். காசும் பாலா போயிடும். வரும் நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் தலைவர். எல்லார் வீட்லையும் வாங்குறது வச்சது என்னது? பேப்பர் வாங்குவாங்களா எல்லார் வீட்லயும்? ஆமா, எல்லார் வீட்லயும் பேப்பர் வாங்குவோம். சரியா? ஆமா, அப்படி செஞ்சிருவோம். இப்படி அழகா செஞ்சிடலாம். எப்படி? இப்ப உங்க வீட்டுக்கு பேப்பர் காரணம் வேணா? ஆமா. உங்க வீட்டுக்கு பில் எவ்வளவு வருது? பில் என்ன? ஒரு 600 ரூபா வரும். 600 ரூபா வருதுல்ல, நான் தான் பேப்பர் காரணிச்சுக்கேன். நாங்க சார் 100 ரூபா கொடுங்க அப்படின்னு இருக்கேன். சார், நாளைக்கு மறுநாள் வாங்கிக்கிறீங்களா? என்கிட்ட காசு இல்லை சார். 600 ரூபா உங்களுக்கு பில் வரும் சார். நீங்க 100 ரூபா மட்டும் கொடுங்க சார். 100 ரூபாயா? ஆமா சார். மிச்சம் 500 ரூபா அப்படின்னா காலம் பதில் சொல்லலாம். கொண்டாங்க 100 ரூபாயா? 100 ரூபா கொடுத்தாச்சு, பில்ல கொடுத்தாச்சு, வீட்டுக்கு போயாச்சு. சரி, நம்ம போறோம், வணக்கம் சொல்றோம், பேப்பரு அப்படின்னா புரிஞ்சுக்குவாங்க அவங்க. வெளிய போகாம இருக்கணும். அதுக்கு 5 பேர் தான் பேப்பர் விஷயம் இருக்கா? வெளியே போச்சு பிச்சுட்டு அவன் போய் சொல்றதுக்குள்ள நம்ம போய் அவங்க வீட்டுல
பருப்பு வேகலன்னு சொல்லிடுவாங்க. உடம்பு சரியில்லாம அப்படிதான் போனாதான். யாரையாவது ஒருத்தன உடம்பு சரியில்லாம ஆக்கிர வேண்டியது, யாராவது உடம்பு சரியில்லாம ஆக்கிர வேண்டியதுதான். என்ன பண்றது, புரியுதா உங்களுக்கு? சுலபமான வேலைதான். அடிச்சு ஆம்புலன்ஸ் ஏத்தி அனுப்புறோம். ஆமா, ஒண்ணு நம்மளே அடிச்சுக்கணும், இல்லாட்டி அவங்கள அடிச்சுக்கணும். அடிச்சு அதை விட்டு மாட்டினாங்க, அவங்க அடிப்பாங்க. எப்படி ஆம்புலன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி செஞ்சிடலாமா? உடனே நன்ம படுத்திடலாமா? இப்படி எல்லாம் பண்ணி மக்கள் நீங்க ஓட்டு போட வைக்கணும். அப்படி கொட்ட கட்சியா நம்ம கட்சி இல்லையா? அப்படி பண்ணாலும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிப்பட்ட கட்சி தான் நம்ம கட்சி. அவங்க மனசுல யாருக்கு மைண்ட்ல இருக்கோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நாம நல்லா செஞ்சிருக்கோம், நம்மளுக்கு ஓட்டு போடுவோம். நீ பேசிட்டு இருக்க இல்ல, ஆரம்பத்துல இருந்து நான் இதுதானே தலைவரே சொல்லிட்டு இருக்கேன், வேணா வேணா தர வேணா. நான் போட்டு பார்த்தேன் இவங்க மனசுல எல்லாம் என்ன இருக்குன்னு. ஒருத்தன் ஆம்புலன்ஸ்ன்றான், ஒருத்தன் பால் பாக்கெட்ன்றான், ஒருத்தன் மளிகை சாமான், ஒருத்தன் பேப்பருக்கு காசு கொடுப்போம் ஐடியா கொடுக்கறான் தலைவரே. அது லீடு. சரி சரி சரி, ஓகே. உனக்குலாம் வந்து பருப்பு கொடுக்கணும், மளிகை சாமான் கொடுக்கணுமா? நல்லது மட்டுமே செஞ்சு ஓட்டு எதிர்பார்க்கணும் தம்பி. ஜென்மத்துக்கும் நமக்கும் எதிர்பார்க்க கூடாது. அப்ப வந்து எல்லா பிரச்சாரம் பாத்துக்கிறீங்களா? எந்த வித பிராப்ளமும் இல்லாம இந்த தடவை நம்ம வெற்றி பெறணும் நியாயமான முறையில. யாருக்கு எது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம நேர்மையான முறையில தான் நடக்கிறோம். ஆமா, நேர்மையான முறையில கட்சி பண்றதுல நம்மதான் ஒராளியா. மகளிர் முக்கியமான வேலை இருக்கு இந்த ஊட்டியில, ஒரு முக்கியமான வேலை இருக்கு சொல்லிடுறேன்ல. அப்படியே இப்படி பண்ணுறீங்களே அம்மா.